அடுத்தடுத்து பெண்கள் கொலை செய்யப்படுறாங்க அதிர்ச்சியில் கிராம மக்கள் உறைந்து போயிருக்காங்க ஸோ போலீஸார் வழக்கு பதிவு செய்து விசாரிக்கிறாங்க விசாரிக்கும் போது முக்கிய குற்றவாளி சீக்கிரம் அவங்ககிட்ட இருந்து வாக்குமூலம் வாங்கும் போது போலீஸாருக்கு திக் நிமிடங்களாக இருக்குதுங்க இந்த சம்பவம் நடந்தது எங்கே அப்படிங்கிற முழு விவரத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோங்க கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் இரண்டு பெண்கள் அடுத்தடுத்து கொலை செய்யப்படுறாங்க இந்த வழக்கில் ஒரு இருபத்தைந்து வயது வாலிபரை போலீஸார் கைது செய்கிறாங்க அவங்ககிட்ட இருந்து எதுக்காக இதை கொலை பண்ண அப்படிங்கிற மாதிரியான வாக்குமூலம் வாங்குறாங்க அந்த வாக்குமூலத்தை கேட்கும் போது போலீஸார் அதிர்ச்சி அடைகிறாங்க இது தொடர்பாக கைது செய்யப்பட்ட அந்த நபர்கிட்ட காவல்துறை கடுமையான விசாரிப்பில் இறங்குறாங்க ஸோ உண்மையை கண்டுபிடிக்கணும் அடுத்தடுத்து பெண்கள் வந்து பாலியல் பலாத்காரம் செய்து வேறு கொலை செய்யப்படுறாங்க கிராம மக்கள்லாம் நடுக்கத்தில் இருக்கிறாங்க இப்போ போலீசாருக்கு இந்த ஒரு விஷயம் மிகப்பெரிய சவாலாக மாறுதுங்க ஸோ இந்த சம்பவம் நடந்தது எங்கன்னு பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்டம் குள்ளஞ்சாவடி அருகே உள்ள புளியூர் அப்படிங்கிற கிராமத்தில் தான் நடக்குதுங்க இங்கே ஒரு ஐம்பத்தைந்து வயது நிரம்பிய பெண் தன்னோட வீட்டிற்கு சென்று வருவதாக சொல்லிட்டு நீண்ட நேரம் ஆகியும் அவங்க வீடு திரும்பாததால அதிர்ச்சி அடைந்த அந்த குடும்பத்தினர் இது தொடர்பாக பல இடங்களில் அவங்கள தேடுறாங்க ஸோ அப்பவும் அவங்களை காணலை உடனே என்ன பண்றாங்கன்னா ஒரு பெண் ஆடைகள் கலைஞர் நிலையில் கரும்பு தோட்டத்தில் சடலமாக மீட்கப்படுறாங்க இதனைத் தொடர்ந்து அவங்களோட சடலத்தை கைப்பற்றிய காவல்துறையினர் பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கிறாங்க இந்த கொலை சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணையும் விசாரிக்கிறாங்க கொலை செய்யப்பட்ட பெண்ணின் நகங்களும் அதாவது நகைகளும் திருடு போயிருந்த நிலையில் அது எங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரியான கண்டுபிடிக்கிறாங்க இதே மாதிரி டிசம்பர் மாதம் தொடக்கத்தில் ஆடு மேய்க்கும் பெண் ஒருத்தங்க முந்திரி தோப்புல சடலமாக மீட்கப்படுறாங்க இதனைத் தொடர்ந்து இரண்டு கொலைகளையும் ஒரு நபர் தான் செய்திருக்க வேண்டும் அப்படிங்கிற முடிவுக்கு காவல்துறையினர் வராங்க இந்த வழக்கு தொடர்பாக தீவிர விசாரணையில் இருந்த காவல்துறையினர் திருமூர்த்தி அப்படிங்கிற நபர் அவர் வந்து பன்ருட்டியைச் சேர்ந்தவர் அவனை கைது செய்கிறாங்க இவனுக்கு வயது இருபத்தி அஞ்சு அவங்ககிட்ட நடத்தப்பட்ட விசாரணையில் ரெண்டு பெண்களையும் பாலியல் பலாத்காரம் செய்து கொலை செய்ததை ஒப்புக்கொள்றான் மேலும் அவன் அவங்க அணிந்திருந்த நகைகளை எல்லாமே நாகையில் இருக்கக்கூடிய ஒரு கடையில் விற்றதும் தெரிய வந்திருக்கு இதனைத் தொடர்ந்து நகை அடகு கடைக்கு சென்ற காவல்துறையினர் நகையை மீட்கிறாங்க கைது செய்யப்பட்ட இளைஞர் மீது கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டு சிறையிலையும் அடைக்கிறாங்க கடலூர் பகுதியில் இரண்டு பெண்கள் அடுத்தடுத்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியையும் பதட்டத்தையும் ஏற்படுத்தியிருக்குங்க அது மட்டும் இல்லாமல் பாலியல் பலாத்காரம் செய்து அந்த ரெண்டு பேரையும் இவன் கொலை செய்திருக்கானா எவ்வளவு ஒரு அட்டுள்ளியத்தில் இவன் ஈடுபட்டிருப்பான் இதற்கு முன்பாக எத்தனை செயல்களில் ஈடுபட்டிருப்பான் அப்படிங்கிற கோணத்திலையும் போலீசார் தற்போது தங்களுடைய விசாரணையை துவக்கியிருக்காங்க இந்த மாதிரி காம கொடூரன்களுக்கு எவ்வளவு கடுமையான தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிடுங்க மேலும் க்ரைம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் உடனுக்கு உடனே தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சைடில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க